ஹாய் வியூவர்ஸ், உலகில் அறிவியல் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதற்கு காரணம் புத்தம் புதிய கண்டுபிடிப்புகள். சரி, எண்ணற்ற புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனை தவறாக பயன்படுத்தி பல விளைவுகளை சந்திக்கிறோம். அத்தகைய புதிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றைத்தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். செல்ஃபி. செல்போன்களில் உள்ள முன்பக்க கேமராவை வைத்து நம்மை நாமே எடுக்கும் போட்டோ தான் செல்ஃபி. இது செல்போன் உலகில் ஒரு புதிய முயற்சி. பெண்கள் இதை தங்களுடைய மேக்கப் பயன்பாட்டிற்காக எளிதில் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அடுத்தவர்கள் துணையின்றி நாமாகவே போட்டோ எடுப்பதால் செல்ஃபி மோகம் உலக அளவில் பயன்பாட்டில் உள்ளது. செல்போன் கம்பெனிகளும் இதை மையமாக வைத்து புதிய செல்போன்களை தயாரிக்கின்றன. இந்த படத்தில் நண்பர்கள் கடற்கரையில் பாதுகாப்போடு செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார்கள். இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக, ஒரு கம்பெனி ஊழியர் தன்னுடன் பணியாற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார். இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு திருவிழா காலத்தில் ஒரு நபர் செல்ஃபி எடுக்கிறார். இதனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களும் ஆசையோடு மாணவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார். இதனால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாதுகாப்பில்லாமல் செல்ஃபி மோகத்தில் அறிவை இழந்து தங்களுடைய இன்னுயிரை மாய்த்தவர்கள் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரியுமா? ஆம், செல்ஃபி மோகத்தால் இதுவரை 136 உயிர்கள் பழிவாங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மட்டும் 61 பேர். பல பேர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். காரணம், பாதுகாப்பில்லா செல்ஃபி மோகம். ஆம், இவர்கள் செல்ஃபி எடுத்த இடங்கள் ஓடும் ஆறு, விலங்குகள் உள்ள காடு, அருவி, ஓடும் ரயில், நெருப்பு, இது போன்ற இடங்கள்தான். இதில் வெக்கக்கேடான விஷயம் என்னவென்றால், படித்த இளைஞர்கள்தான் இந்த காரியத்தை செய்து தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆபத்தான நிலையில் எடுத்த செல்ஃபி படங்களில் சில படங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. இந்தியாவில் 61 உயிர்கள் பழிவாங்கப்பட்ட சில நாட்களுக்குள் 62வது உயிர் பெங்களூரில் நடந்துள்ளது. ஆம், இறந்தவர் பெயர் விஸ்வாஷ். இவர் பசவனக்குடி நேஷனல் கல்லூரியில் பிவிசி முதலாம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரியில் என்சிசி கேம்பிலும் சேர்ந்திருந்தார். அதற்கான பயிற்சியை மேற்கொள்ள 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் ராமநகர் மாவட்டத்தின் ரவக்கோண்ட்லு பெட்டா என்ற மலைப்பகுதிக்கு சென்றார். விடுமுறை தினத்தில் அதற்கு அருகிலுள்ள ஒரு ஏரியில் மாணவர்கள் அனைவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சக மாணவர் ஒருவர் தன்னுடைய செல்போனில் குளிப்பதை செல்ஃபி எடுத்தார். அவர் செல்ஃபி எடுக்கும் அதே நேரத்தில்தான் மாணவர் விஸ்வாஷ் கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தார். செல்ஃபி எடுக்கும் மோகத்தில் ஒரு மாணவன் கூட விஸ்வாஷை கண்டுகொள்ளவில்லை. முடிவில் அந்த மாணவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்து போனார். இதோ விஸ்வாசை பழிவாங்கிய அந்த செல்ஃபி. உங்களை செல்ஃபி எடுக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. பாதுகாப்பான இடங்களில் நின்று செல்ஃபி எடுங்கள் என்றுதான் சொல்கிறோம். புதிய கண்டுபிடிப்புகளை பாதுகாப்பற்ற முறையில் கையாண்டால் இதுபோன்ற தீய விளைவுகளை சந்திக்க நேரிடும். மாற்றம் என்பது தானாக வருவதில்லை. ஆறறிவுள்ள நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பாதுகாப்போடு செல்ஃபி எடுங்கள். சந்தோஷமான இந்தியாவை உருவாக்குங்கள். நன்றி, வணக்கம்.